Hi friends, welcome to Chennai Homemaker channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது gardeningல ஒரு lily variety பத்தி தான் நான் சொல்ல போறேன். சோ அதாவது football lilyன்னு சொல்வாங்க. நம்ம ஊர்ல வந்து இந்த மே பூ அப்படினு சொல்வாங்க. ஏன் இந்த பேர் வந்துச்சு இப்படி பாத்தீங்கன்னா இந்த வந்து மே மாசத்துல தான் இந்த பூ வந்து வரும். வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும். அது மே மாசத்துல தான் பூக்கும். சோ அத வச்சு தான் இந்த பேர் வந்து மே பூ அப்படிங்கறது வந்துச்சு. இது எப்படி வளக்கலாம் அப்படிங்கறத நான் பா சொல்ல போறேன். So, lily variety அப்படினாலே உங்களுக்கு வந்து கிழங்கு தான். சோ கிழங்குல இருந்து அந்த செடிகள் வருது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிழங்கு இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஓகேங்களா? இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இப்போ மே மாதம் பூக்க போகுது அப்படின்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த கிழங்கு லைட்டாக வெளியில் மண்ணுக்கு அடியில் தான் இருக்கும், வெளியில் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். தெரிஞ்சு இந்த மாதிரி உங்களுக்கு மேலாப்பில் உங்களுக்கு முளை வரும். இந்த க்ரீன் கலர் லைட்டாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் உங்களுக்கு முளை வர ஆரம்பிக்கும். நான் சொல்கிற இந்த முளைங்கிறது வந்து முதல்ல உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து பூ பூக்கும், இல்லைனா இலை வந்த பிறகு கூட பூ பூக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ பூ பூக்க போகுது அப்படின்னாக்க இந்த மாதிரி நீளமாக காம்பு மாதிரி வந்து தான் உங்களுக்கு இந்த மாதிரி மொட்டு வடிவத்தில் உங்களுக்கு இருக்கும் முதல்ல பூ. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பூ பூத்த பிறகு லைட்டாக விரிய ஆரம்பிக்கும். ஸோ விரிகிற பூ வந்து வெளியில் வந்து தான் உங்களுக்கு அந்த மகரந்த அந்த பூ பெட்டல்ஸ் குட்டி குட்டி குட்டியாக இருக்கும், பார்க்குறதுக்கு இட்லி பூ ஒவ்வொரு பெட்டல்ஸாக இருக்கும்ல அந்த மாதிரி வெளியில் வர ஆரம்பிக்கும். இது வந்து மொட்டு ஜஸ்ட் விரிகிற ஸ்டேஜு. அப்புறமா பாருங்க வெளியில் உள்ள அந்த க்ரீன் கலர் வந்து வெளியில் வருது. ஸோ உள்ளே இருக்கிற பூ வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வெளியில் வரும். ஸோ இந்த பூ பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்து தான் உங்களுக்கு உள்ளே அந்த ஃபுல்லாக விரிய ஆரம்பிக்கிறது. சரிங்களா? ஸோ பார்க்குறது கொஞ்சம் பார்க்க இட்லி பூ மாதிரி தான் இருக்கும், பட் பால் ஷேப்பில் ஃபுல்லாக உங்களுக்கு 3D நல்லா பூத்துருக்கும் ஃபுல்லாக. இப்போ பாருங்கள் உங்களுக்கு சென்டரில் வந்து அப்படி இருக்கும், விரியாமல் இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு ஃபுல்லாகவே பூத்துருங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பூத்துருக்கும். ஸோ இந்த செடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இலை ப்ளஸ் இந்த காம்பு மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி சில இதில் வந்து இலை கூட வராமல் இருக்கும், இலை வராமல் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வந்து பூ பூத்த பிறகு உங்களுக்கு சைடில் கீழேருந்து உங்களுக்கு கண்ணிலேருந்து உங்களுக்கு இலை வர்ற மாதிரி கூட இருக்கும். இப்போ இதை எப்படி நடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த பூவெல்லாம் பூத்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த காம்புலாம் அப்படியே தாங்க இருக்கும், அந்த ரெட் கலரில் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு அப்படி காஞ்சி அப்படி உதிர்ந்துடும். இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா பிடுங்கி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிழங்கு இருக்கும். ஸோ கீழே வந்து கிழங்கு வெரைட்டி எப்படி நீங்கள் பிடுங்கி எடுக்கிறீங்களோ அதே போல் தான். இப்போ ஒரு கிழங்குலேருந்து ஒரு பூ தான் வரும். சரிங்களா? இந்த கிழங்குலேருந்து இன்னொரு கிழங்கு இருந்தால் தான் ரெண்டாட்டும் உங்களுக்கு பூ வரும். ஓகேங்களா? ஸோ இந்த கிழங்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க, இல்லை மூணு நாள் ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு பீஸ் கிடச்சி அடுத்தது நீங்கள் நட்டால் கூட உங்களுக்கு வந்து புதுச்செடி வந்து வரும். ஆனால் அந்த புதுச்செடி வர்றது இந்த சீசனுக்கு தான் வரும். இப்போ நான் இந்த செடியை நான் இப்படி தொட்டியில் வச்சுருக்கேன் அப்படின்னா அதை விட்டுட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, இது அப்படி மக்கி அப்படி நிற்குங்க, அடுத்த சீசன் அதாவது அடுத்த ஏப்ரல் மேல தான் உங்களுக்கு பூங்கிறது ஒன்று வரும். இப்போ இந்த இலை மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பிளேசஸில் இருந்தால் உங்களுக்கு வந்து அப்படி இலை மக்கி போயிடும் அப்படி. ஆனால் கிழங்கு மட்டும் கீழே அப்படி இருக்கும். நீங்கள் தண்ணி விடாமல் இருந்தீங்கன்னா கூட மழை பெஞ்சு உங்களுக்கு அந்த கரெக்டாக அந்த சீசன் வரும்போது அந்த கிழங்கு வந்து புதுசாக உங்களுக்கு வந்து பூ உங்களுக்கு வரும். இல்லை நான் வந்து இந்த ஃபுல்லாக இந்த செடியை வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா வெயில் வெள்ள இல்லாமல் நார்மல் ஷேடில் லைட்டாக உங்களுக்கு வெயில் படுற மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டுட்டே வாங்க, செடியும் அப்படி நிற்கும். ஆனால் பூ பூக்காது, பூ வந்து உங்களுக்கு ஏப்ரல் மேல தான் உங்களுக்கு பூ பூக்கிற மாதிரி இருக்கும். இந்த பூ ஃபுல்லாக விரிகிறதுக்கு 1 month ஆகும். அதாவது நான் சொல்கிறது எப்படின்னா அந்த முளையிலேருந்து சொல்கிறேன், அந்த கிழங்கு வெளியில் தள்ளி அதுலேருந்து சொல்கிறேன். ப்ளஸ் இந்த பூ வந்து ஃபுல்லாக விரிஞ்ச பிறகும் 1 month அப்படியே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஸோ வீட்டில் அழகாக வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கார்டனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தயவு செஞ்சு இந்த பூ வந்து கண்டிப்பாக வளங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த மந்துக்குன்னு பூக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இந்த டைமில் நர்சரிஸில் போய் வாங்குனீங்க, அதாவது மே மாதம்னு சொல்கிறேன், ஏப்ரல் மேல வந்து வாங்குனீங்க அப்படின்னா நர்சரிஸில் வந்து அந்த கிழங்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தவங்க கண்டிப்பாக இதை வழங்க. ஸோ இதே போல் இது வந்து மே பூன்னு சொல்கிற மாதிரி டிசம்பர் பூ இருக்குது. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைம்ஸில் ஒவ்வொரு சீசனுக்கும் பூக்கிற மாதிரி வருஷத்துக்கு ஒரு அபூர்வமாக பூக்கிற செடிகளில் இதுவும் ஒன்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை ஹோமேக்கருக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.